ஓரளவு ஒரு 40 days பிளான் பண்ணியிருக்கோம் சார் ஃபுல் என்டையர் மூவி. ஸோ யூஸ்வலி நான் வந்து என்னோடய படங்கள் 40 நாட்கள் தாண்டாமல் பார்த்துப்பேன். அது ஒரு அது வந்து மோர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளான் இருக்கும். ஸோ இந்த படமும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் அவங்க, ஸோ அவங்களுக்கு பெருசாக அவங்க டைம் எடுக்காது. ஸோ அதனால 40 டேஸில் வி ஆர் பிளானிங் டு ரேபிட். ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து சென்னை கொடைக்கானல். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம தெலுங்கு மலையாளம் எல்லாமே பிளான் பண்ணுறதுனால நம்ம அங்கேயுமே ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம அங்கே ஷூட் பண்ணுறோம். ஸோ அட்ட ஸ்டேஜ் போக மாட்டோம். சென்னையில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது, தென் அவை எல்பி பிரேக்கிங் அப் அண்ட் ஃபினிஷிங் மேபி பை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே ஃபுல் பண்ண முடிஞ்சிடும். டீசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பார்த்தீங்க மூமெண்ட் வாட் மேட் தென் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து தருணம் இந்த கதையே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க கதாநாயகன் கதாநாயகி மீட் பண்ணுறதுலேருந்து அவங்க பழகிறதுலேருந்து அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள்லேருந்து ஒரு தருணமே காரணமாக இருக்கும். அதனால அது ரொம்ப ஒரு ஆப்டான டைட்டில் இருக்கும்னு தான் தருணங்கன்ற சூஸ் பண்ணோம். ஆனால் இது வந்து மொத்த மொத்தம் காதல் தருணம் தான். இன்றைக்கி வந்து ஒரு காண்டெம்பரரி வந்து ஒரு மெச்சூர் லவ் ஸ்டோரியாக இருக்கணும். அதாவது நான் வந்து யூஸ்வலி ஒரு படம் ஒரு ஜானர் தொடர்ந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என் அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்துட்டு அந்த ஜானரில் வந்த படங்கள் எல்லாமே அவங்க கூட உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா மேபி என்னையும் அறியாமல் மேபி நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம், பட் உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ரிசம்பிளன்ஸ் தான். அப்படி என்னையும் அறியாமல் அந்த மாதிரி ஒரு சீன் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த மாதிரி படங்கள் எதாவது வந்திருக்கான்றதை பார்ப்பேன். ஸோ அப்படி இந்த கதையை நாங்கள் லைவ் லாக் பண்ணப்புறமே எல்லாமே பார்த்தோம். இப்போ எல்லாருமே படிச்சுட்டு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு லெவல் எப்படி இருக்கு, ஒரு மெச்சூர்டான லெவல், அண்ட் தென் இன்னைக்கு இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட அளவாக இருக்கும். இல்லை அஸ்வின் தான் பண்ண வேண்டியது இந்த படம், பட் சில காரணங்களால் அவர் பண்ண முடியல. பட் ஸ்டில் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கூட எனக்கு வந்து ஒரு கங்க்ராட்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து ஓடிடிக்கு முன்னாடி அதாவது வந்து கோவிட் முன்னாடி கோவிட்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் தான் இந்த பேன் இந்தியான்றது ஒன்று பண்ணுறாங்க. பட் பேன் இந்தியான்றது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் அவங்க அட்டன் பண்றாங்க. அது இல்லை இப்போ ஒரு காந்தாரான ஒரு படம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த காந்தாரா படம் வந்து கன்னடா அந்த ஆக்டர்ஸ் யாருமே தெரியாது, பட் அந்த ஒரு கனெக்ட் இருந்ததுனால நமக்கு இங்கேயுமே ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லா லாங்குவேஜுமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு இப்போ நாங்கள் தொட்டிருக்கிற ஒரு ஜானர் வந்து அது வந்து பேன் இந்தியா ஜானர் தான். யாரால வேணால் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது நரேஷனாகவுமே ஒரு ஒரு புதுசாக இருக்கும் இந்த படம். ஸோ அதனால் வாட் யூ ஃபெல்ட் ஓகே, ஏன்னா எனக்கு வந்து தேவாவோட ரீமேக் தெலுங்கு நானே பண்ணேன், அங்கே நல்லா போச்சு. தென் ஹிந்தி ரீமேக் ஆஃபர் வந்துச்சு, திருப்பி அதே பண்ண வேணாம் ஒரு 2 இயர்ஸ் அது ட்ராவல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணல. ஸோ அப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து வயநாட், ஏன்னா எங்களோட படம் தமிழ் தெலுங்கு டப் பண்ணாங்க, தெலுங்கு தமிழ் டப் பண்ணி அமேசான் ஹாட்ஸ்டார்லாம் இருக்குது.
ஸோ அப்போ நம்ம பன்னெண்டு வரை ஏஎம்டி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணோம், பேசணும். ஓகே, அதே வந்து நாங்கள் அந்த ஒப்பந்தம் எல்லாமே அங்கே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட அசோசியேட் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ இங்கே எப்படி ஒரு கிராண்ட் ஈவெண்ட் பண்ணி இதில் ஒரு ஸ்டேஜ் பண்ணி பண்ணுறோமோ, சிமிலர்லி அங்கேயும் நாங்கள் போவோம். இதேமாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பண்ணி ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்கும், ஒரு கன்னட படம் ரிலீஸ் இருக்குமோ அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ சைமல்டேனியஸ் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். இல்லை இல்லை, நான் என்னென்ன சொன்னால் இந்த கதை லாக் பண்ணப்பறம் சொன்னேன், நீங்கள் அதை நோட் பண்ணலாம் நினைக்கிறேன். இந்த கதை லாக் பண்ணப்பறம் யாருன்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அப்போ இல்லை இல்லை, அவர் அந்த ஆப்ஷனும் இல்லை, அந்த இந்த கதை லாக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷனும் இல்லை, இல்லை போது அவர் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னென்னா இது இது ரீவர்ட் பண்ணிவிட்டு நான் நான் வந்து டிசிஷன் கிட்ட போனது. இல்லைங்க, அது ஆக்சுவலி ஒரு தோற்றம் அப்படிதான். சரி, அவருக்கு ஒரு ஒரு நைஸ் நைஸ் பர்சன் தான். சரி, ஆக்சுவலி நானே நான் அப்போ அவரை மீட் பண்ணும்போது அப்படி தான் பயமுறுத்தினாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரிகாஷியஸாக இருக்காரு, அவ்வளோதான். மேபி அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து அவரை இன்னும் வந்து யோசிப்பு இருக்குது, இன்னும் பண்ண வைக்கிறது. சரி, டிபெண்ட்ஸுங்க, அதாவது அதாவது சேர்ந்து பண்ணது கதை மட்டுமே காரணமும் எதுவுமே கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனால் நம்ம மியூச்சுவலாக பேசிதான் அது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணது. இல்லை, அப்படிலாம் கிடையாது. சார், கதை கிடைக்கலன்னு சொல்லு சார். இப்போ பெரிய ஹீரோக்களுக்கான கதை என்னால் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டார் கூப்பிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணீங்கன்னா அது அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்முலாக்குள்ள தான் அந்த படம் பண்ண முடியும். என்னால் வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ள படம் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு சரியான ஒரு கதை அமைஞ்சு அதில் வந்து ஒரு கேஸ்டிங் இருக்குது. இப்போ வந்து தேவாவும் வந்து கதைலாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அருள்மதி கிட்ட போய் சொல்லி அருள் இருப்பார். அருள்மதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்திருக்கோம். தெலுங்குல நவீன சித்திர படம் அவருக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி இங்கே எடுத்திருப்போம். அது பண்ணுறது நமக்கு ஈஸி. ஆனால் மற்ற இயக்குநர்கள் மாதிரி என்னால் வந்து ஈஸியாக வந்து ஆக்ட்ரஸ்க்கு கதை பண்ண முடியாது. கதை வாங்கி பண்ணிடுங்கன்னா கதை வாங்கி என்னால் பண்ண முடியும். ஆனால் அது வந்து கதை மட்டுமே வாங்க முடியும், ஸ்க்ரீன் ப்ளே வந்து என் பேட்டர்னில் பண்ணால் தான் எனக்கு டைரக்ட் பண்ண வரும். ஏன்னா அவங்களோட விஷயம் நிறையா இருக்கும் ஸ்க்ரீன் ரைட்டிங்கும்போது, அது வந்து எனக்கு ஈஸி கிடையாது. ஸோ அது வந்து என்ன நான் என்னோட தான் மாற்றி அது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள் வந்தால் நான் கண்டிப்பாக நான் வாங்கி பண்ணுவேன். அப்படி இல்லை, சரி, எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையணும். ஆனால் இப்போது நம்ம மட்டுமே பெரிய நடிகர்கள் பண்ணி வச்சு பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாதுங்க, அவங்களுமே அதை ஆசைப்பட்டால் தான் அது நடக்கும். ஒன்று இன்னும் இப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் நான் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் எனக்கு காலம் இருக்குது, அது டைம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் படங்கள் எடுத்து பழகி வரும்போது அது இன்னும் கரெக்டாக அமையும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுவும் தெரியும், உங்களுக்கு நீங்கள் நீங்கள் டேட்ஸுன்றது ஒரு 7 பேர் 8 பேருக்குள்ள தான் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் இது பண்ணோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்காது சார். நான் அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நடக்கணும் சார். நான் யார் அப்படிலாம் யாருமே கிடையாது சார். நான் யார் அதாவது இப்போ எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதுக்கு வந்து எந்த டாப் ஹீரோ செட் ஆனாலும் அவங்கள வச்சு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவங்கள நான் அப்ரோச் பண்ணுறதுக்கான டிசிஷன் நானே எடுப்பேன், அதுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக எடுப்பேன். அப்படி இல்லாத போது இப்போ அவங்க டைமே நம்ம போய் நிறைய சிங்கிள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சி இப்போது ஒரு ஒரு சுமார் 4-5 கோடியில் பண்ணும்போது நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது, ஒரு பெரிய நடிகர்கள் வரும்போது இன்னைக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 100-150 கோடிக்கு பிஸ்னஸ் இருக்கிறது. அப்போ அவங்களோட ரசிகர்களையும் அவங்க திருப்திப்பட்டு இந்த கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க, நம்ம அவங்கள இது பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அது நம்ம படமா இருக்கணும் அவங்க படமா இருக்கணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இது எல்லாமே சரியா வந்து இது சூப்பர் அவங்க பண்ணும்போது கண்டிப்பா அது நடக்கும். என்ன க்வெஸ்சன்? ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. பாவம், அவரையும் நர்வஸ் ஆக்கி டைரக்டரையும் நர்வஸ் ஆக்கி எல்லாரும் எனக்கு தெரிய தெரியாது. எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் காலையில போயிட்டு சொல்றாங்க டீசர் இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நர்வஸா தான் இருந்துச்சு. இப்பவும் நர்வஸா தான் இருக்கு, அதுக்கப்புறமும் நர்வஸா இருக்கும். ஸ்டோரி டிமாண்ட் பண்ணிச்சு, டைரக்டர் டிமாண்ட் பண்ணாரு, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. தேங்க்யூ.